கோவை மக்களை காண வரும் மெரினா கோவை மக்களின் நீண்ட நாள் கனவு. சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் முக்கடம் குளக்கரை பூங்கா பற்றிய செய்தி தொகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. கோவை முக்கடம் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் விதமாக 327 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய குளத்தின் கரையில் இருசக்கர வாகனம் மற்றும் சிறிய ரக வாகனம் செல்லும் வகையில் சாலை அமைக்க 4.95 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உக்கடம் முதல் கரும்பு கடை வரை 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குளத்தின் கரைகள் பலப்படுத்தப்பட்டு கான்கிரீட் மற்றும் தார் சாலை அமைக்கப்பட்டது. மேலும் வாகன ஓட்டிகள் தவறி விழாமலும் குப்பைகளை கொட்டாமல் இருப்பதற்காகவும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பான பயணம் அமையும் விதத்தில் அமைக்கப்பட்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. இது கோவையில் அழகான சாலையாக மட்டுமில்லாமல் பொதுமக்களின் நல்லாதரவு பெற்ற சாலையாகவும் அமைந்து கொடுக்க முக்கிய காரணமாக விளங்கியவர் ஓய்வறியா உழைப்பாளி அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள். இருந்தாலும் கோவை மக்களுக்கு பொழுதுபோக்கிற்காக ஒரு இடம் இல்லை என்பது நீண்ட நாள் வேதனையாகவே இருந்து வந்துள்ளது. அப்பொழுதுதான் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் கோவையை இணைக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் வலியுறுத்தப்பட்டு அவரின் வழிகாட்டுதலின்படி பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கோவையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் ஆணையை பெற்றுக்கொண்டு அறிவிப்பை வெளியிட செய்தார். இதன் மூலம் கோவையின் ஸ்மார்ட் சிட்டியின் நாயகன் என மக்களால் எஸ்.பி. வேலுமணி பாராட்டப்பட்டார். கோவை மக்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேற்றும் விதமாக கோவை பெரிய குளத்தை சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையின் மெரினாவாக மாற்றும் விதமாக நவீன பூங்கா அமைக்க 27 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மின்னல் வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. பூங்காவின் சிறப்பம்சங்களாக குளத்திற்கு வரும் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்ய சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் குளத்தில் கழிவு நீர் கலப்பது தடுத்து நிறுத்தப்பட்டு மக்களின் சுகாதாரம் பாதுகாக்கும் விதத்தில் கட்டமைக்கப்படுகிறது. பொழுதுபோக்கிற்காக வரும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்க நவீன படகுத்துறை ஏற்படுத்தப்பட உள்ளது. படகில் சென்று குளத்தை ரசிக்க குளத்தின் நடுவே தீவுகள் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் வயதானவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள நடைபாதைகள் அமைக்கப்படுகிறது. குழந்தைகள் விளையாடி மகிழ நவீன விளையாட்டு உபகரணங்கள், இவைகளை இல்லத்தரசர்கள் பார்த்து ரசிக்க அழகிய நவீன இருக்கைகள் என வேகமாக வளர்ந்து வரும் உக்கடம் குளக்கரை பூங்கா விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளில் இது ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லோட்டஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சசிகுமார்.